அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு உபைத் கிளிக்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ரெசிபி உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பனானா ஸ்வீட் கட்லெட் ரெசிபி. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள். இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வாழைப்பழம், ரொம்ப காயம் வைக்கக்கூடாது, ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சு 1/2 கப் அவுல இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து மல்லாட்டியை நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதையும் ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாழைப்பழம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 1/4 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ மசிச்சு வச்ச பனானாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்த அவுல் பவுடரை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது வறுத்த வேர்க்கடலை பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது சேர்க்குறதால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா வறுத்துட்டு இப்போது அதே மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு கட்லெட் ஷேப்புக்கு வச்சு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணோன்னு தேவையில்லை. அதனால் நம்ம 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபியாக செஞ்சு கொடுத்தோனாக்கா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உபைத் கிளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.